இன்றைக்கி வந்து சண்டே. சண்டே மார்னிங் வந்து நான் டிஃபன் வந்து செய்ய போகிறேன். என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டிஃபன் தான் செய்ய போகிறேன். ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும் செய்ய போகிறேன். ஆட்டுக்கால் பாயா ஆப்பம், ஓகேவா? ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா, ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் பாயா ஆப்பம். எப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? எல்லாம் வாய்ப்புல தானே போக போகுது. ஆமா, போத்திக்கணும் படுத்தாருன்னா படுத்துக்கணும், போத்திக்கினா எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஆட்டுக்கால் பாயா வந்து நம்ம எப்படி வெட்டி போறோம்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, நம்ம குக்கர்ல தான் அவிக்க போறோம். நான் ஒரு ஆட்டுக்கால் தான் வாங்கியிருக்கேன் நான், ஏன்னா இதை வந்து வெண்ணி ஊத்தி நல்லா கழுவி மூடி அந்த இதெல்லாம் கிளீன்லாம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு மஞ்சள்தூள் போட்டு கலந்து வச்சாச்சு. ஏன் ஒரு ஆட்டுக்கால் சொல்லவே இல்லை? ஒரு ஆட்டுக்கால் டிஃபனுக்கு தானேங்க, நம்மளுக்கு ஒரு ஆட்டுக்கால் போதும். நம்மளுக்கு லஞ்சுக்கு நான் ரெண்டு ஆட்டுக்கால் மூணு ஆட்டுக்கால் வாங்கணும். சரி, ஒரு ஆட்டுக்கால் எவ்வளோ? 350 ரூபா. அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. நேற்று ஏன் டிஃபன் போடலை? நேற்று வந்து சாட்டர்டே, அதனால. உனக்கு என்ன சாட்டர்டேக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இல்லைங்க, நேற்று வந்து தோசை தானே சுட்டோம். தோசை தேங்காய் சட்னி. நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டோம், சின்ன சைஸ் வெங்காயம். இது வந்து முழுக்க முழுக்க இது என்னோடய ஸ்டைலுங்க. இது நான் இப்படி தான் செய்வேன். கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா. எங்கள் அம்மாலாம் வேறு மெத்தடில் செய்வாங்க. எப்படி நீ கண்டுபிடிச்ச? நம்ம சமையல் செய்யும் போதே நம்மளுக்கு தோணும்லாம், இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அதில் ஒரு வகை. இது தக்காளி சொல்லிட்டு ஏற்றணு. தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று தான். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நல்ல காரம் நான் சாப்பிட்றதுனால நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வேற என்ன பண்ணோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். எங்க இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பாடு செய்யணுங்க, கிளாஸுக்கு வேற போகணும். மதியம் என்ன செய்யப்போ தெரியல. மஞ்சள் போட்டுடலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து என்ன விஷயம்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் ஊத்த போறது கிடையாது, ஓகேவா? வேற என்ன ஊத்த போறேன்? தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆமாம், தேங்காய்னா தேங்காய் திப்பி திப்பியாக வரும், தேங்காய் பால்னா நல்லா ஃபில்டர் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதானா? அவ்வளோதான். எல்லாத்தையும் அரைச்சி வச்சு இதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து எப்படி போடுவாங்கன்னா, எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி போட்டுருவாங்க இதெல்லாம். ஆனால் அப்போலாம் வந்து அடுப்பில் தானே செய்வாங்க, நைட்டே வேக போட்டுருவாங்க அடுப்பில். இப்போ தான் நம்மளுக்கு குக்கர் வந்ததுனால அரைச்சி போட மாட்டாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 விசில் வைக்கணும். அதில் 10 இல்லை, ஒரு 7-8 வச்சா போதும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், பெரிய கிளாஸில் 2 கிளாஸ். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஆப்பம் தேங்காய் பால் தானே செய்வோம். இப்போ அந்த தேங்காய் பாலை ஆட்டுக்காலில் ஊற்றி செய்வோம். ஆட்டுக்கால் பாயா, சரி ஆட்டுக்கால் பாயை வச்சிடலாம். எப்போவுமே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, டைம் இருக்காது எனக்கு செய்கிறதுக்கு. சரி, இன்றைக்கி சண்டேன்றதுனால ஓகே. இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஓகே, மாவு வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வளசலகத்தில் கிடைக்கிது இங்கே ஒரு கடையில், அதனால் ஆப்பு மாவு வாங்கின்னு வந்துச்சு. அது வந்து சண்டே மட்டும்தான் கிடைக்கும் அந்த கடையில், மீதி டைம்லாம் வந்து இட்லி மாவு தான் கிடைக்கும். அதுவும் வந்து காலைல 7 மணிலேருந்து ஒரு 8:30க்குலாம் முடிஞ்சு போயிடும். அது கம்மியாக தான் செய்வாங்க. ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கா? தாளிக்கிறதுக்கு. ஆட்டுக்கால் பாயால் வேலை எவ்வளோவா இல்லை இல்லை உங்களுக்கு, அதனால அப்போ இதெல்லாம் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கணும். உங்களுக்கு வெங்காயம் வெட்டிட்டியா? ஆமாம், வெங்காயம் வெட்டி வச்சு. தேங்காய் உடச்சி கொடுத்துறீங்களா? கொடு. இந்த தேங்காய் நேற்று வாங்கும் போது உங்கள் ஞாபகம் தான் வந்தது. எப்படி சொல்கிற? இது பாருங்க, உருண்டையாக இருக்கா? என்ன மாதிரி இருக்க உருண்டை? உங்களுக்கு உருண்டை மட்டும் தானே. இந்த தேங்காய் பார்த்த உடனே டக்குனு எடுத்தேன். அப்போ அதை உடைக்கணுங்கிற ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான பத்திரமா. என்ன செய்யற? குழம்பு தாளிச்சிடலாம், முடிஞ்சிடுச்சு. ஆட்டுக்கால் செக் பண்ணியா? செக் பண்ண எண்ணெய் நல்லெண்ணெய் தானே? நல்ல எண்ணெயத்தோடு செஞ்சாலே நல்லெண்ணெய் தான்.
காலையிலேயே பிரியாணி எல்லாம் தோட்டம் வச்சிடலாம்னா நம்ம இடம் வாங்கணும்னே நிறைய யூஸ் பண்ணுறேன். அதை மட்டுமா நான் யூஸ் பண்ணுறேன், இவ்வளோ யூஸ் பண்ணுறேன் கண்டு தெரியல உங்களுக்கு. கிராம்பு ஒரு 4, பட்டை ஒரு 2, பிரியாணி இலை ஒரு 3, எல்லாமே ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். அது எப்போவே கறி குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் ஸ்மெல்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சோம். அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்துருவோம். தேங்காய் பால் வந்து ஒரே பால் தான், ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் இது. ஏன்னா அதுக்கு மேலே எடுத்தால் நல்லா இருக்காது உங்களுக்கு. நம்ம குழம்புக்கு தானே ஊற்ற போகிறோம். இதுவே தேங்காய் பால், அதாவது ஆப்போ தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு 2-3 பால் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பாயா உங்கள் ஆயா சொல்லி கொடுத்ததா? எங்கள் ஆயா செத்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டி வந்து இப்படிலாம், அதாவது ஆட்டுக்கால் நிறைய சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பிட்டு வளர்ந்தது எதுன்னு சொன்னால் கேழ்வரகு கூழ். அதுதான் எனி டைம் கேழ்வரகு கூழு, கேழ்வரகு கூழு. இப்போ எங்கள் அம்மா வந்து களி 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 கேழ்வரகு களி. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவாங்கன்னா, அவங்களோட ஃபுட்டு வந்து எப்படின்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, இதுதான் அவங்களோட ஃபுட்டு. சிக்கன் கூட அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. எத்தனை வயசாக இருந்தாச்சு? எங்கள் பாட்டி 98 வயசு வரைக்கும் இருந்தாங்க. கூழுக்கு கூட அது இதுலாம் தொட்டுக்க மாட்டாங்க. அந்த மிளகா, அந்த மாங்காய் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பழக்கம் தான் எனக்கு வந்திருக்குது. வெள்ளம் தான் தொட்டுப்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ நீ 98 வயசு வரை இருப்ப? 98 வயசு வரைக்கும்லாம் நம்ம வாழ முடியாது. அவங்க சாப்பிட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. நம்ம நல்ல சாப்பாடை சாப்பிட்றோம், சிக்கன் நிறைய சாப்பிட்றோம், அதுதான் தப்பு. வேற வழி இல்லாம சாப்பிடுறோம். ஆமா, சிக்கன் அது என்னன்னு தெரியல, அடிட் ஐட்டமா என்னன்னு தெரியல. அதுக்கு ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நாட்டுக்கோழி வந்து குடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது முட்டை இடுறது இல்ல. அதனால உங்களுக்கு நாட்டுக்கோழி வந்து முட்டை கம்மியா விடும். அதனால வந்து நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முட்டை இடுற கோழி எப்படி அறுப்பாங்க உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அதுல பெருஞ்சீரகத்தை மறந்துடுறேன் இப்போ. லாஸ்ட் அது அந்த மசாலாடா பலையை வைக்கணும், அப்போதான் ஞாபகம் இருக்கும். சண்டை எதுவும் காலையில் ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா செமையா தூக்கம் வருங்க. சாப்பிட்டு தூங்கிடலாம. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தேங்காய் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஒரு தடவை தான் எடுத்துருக்குறோமா, அதனால் உங்களுக்கு வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கடையில் தான் சட்னியாக வைக்கிறாங்க தேங்காய் சட்னி. அப்படியாங்க, இங்கே வருங்க. எவ்வளோ தேங்காய் பால் வந்துருச்சு? காலைல டிஃபன் செஞ்ச உடனே இவ்வளோ பாத்திரம் வந்துடுது. நான் சொல்லிட்டேன், நம்ம இப்படியே மாவு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். அப்போ நம்ம ஆப்ப சொல்றத பாப்போமா? பாப்போமே. ஆப்பம் பாப்போம். இது வந்து மைல்டா தான் காரமா இருக்கும், ரொம்பலாம் காரம் போட முடியாது. இதுல ஊத்துறோம்னா கட்டியா இருக்கும். தேங்காய் பால் ஊத்துறோம், கட்டியெல்லாம் இது கட்டியா சாப்பிடுறது கிடையாது, தனியா சாப்பிடுறது. ஆப்ப சொல்லலாமா? ரைட்டா. உப்பு உப்பு போட்டு கலந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் ஊறும். தண்ணி ஊத்துக்கலாம். ஒரு ஆப்பை ஃபஸ்ட்டு ஊற்றி பார்க்கணும், தண்ணி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும், இல்லை கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சாப்பாடு. ஃபுட்டு வந்து ஃபாஸ்ட்டாக செய்வேனே தவிர அந்த பக்குவம் கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த ஆப்பு சட்டி வாங்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம்.
கலர் பயங்கரமா இருக்கு. இப்ப தெரியுதா ஏன் பக்குவமா செய்யறேன்னு? அப்பவும் வந்துடுச்சு, அப்பவும் வந்துடுச்சு. நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த மாதிரி ஆப்பம் பாயா கிடைக்காது. நான் ஏன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறேன்? ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வேணால் சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஆப்பம் சுடும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்டவ்வு மட்டும் பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க. சிம்மில் கம்மி, அப்படி பக்குவமாக இருந்தால் மட்டும்தான் ஆப்பம் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஹை ஆகிடுச்சா உங்களுக்கு, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஹையில் வச்சுக்கலாம். ஆனால் நின்று சுடணும், அதுதான் விஷயம். இங்கே இந்த நடுவில் குண்டா வருது பார்த்தீங்களா, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே நம்மளுக்கு. குண்டா எங்கெல்லாம் இருக்கு? குண்டான்னா ஆப்பம் குண்டா. குண்டா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. எதுக்காக நம்ம வந்து அரைச்சி அந்த ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது அரைச்சி ஊற்றுறோன்னா இந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு, இந்த ஒரு குருமா ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக போட்டோம்னா அங்கங்கே நிற்கும் உங்களுக்கு. நாலு சாப்பிட பிரியாணி. ஆப்பெல்லாம் நிறைய சாப்பிடலாம், சூப்பரா இறங்கும். அப்படியா? இப்போ வந்து சாப்பிட்ற டைம், ஏன்னா நான் சாப்பிட்டாதான் அடுத்த வேலை செய்ய முடியும். அதுக்காக தான் ஒவ்வொருத்தர வருவாக நின்று சுட்டு கொடுக்கணும்ல. ஆப்பம் கொஞ்சம் நிறைய சுடணும். இதே மெத்தடில் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அதுவும் சண்டே டைமில் இது செய்யுங்க. நீங்கள் ரெகுலர் டேயில் செய்யாமல் சண்டே செஞ்சீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கி எழுந்துக்கலாம். ஏன்னா நல்லாயிருக்கும் தூங்குறதுக்கு, இது வசதியாக. ஆப்ப சாப்பிட்டாலே தூக்கம் வருங்க. ஆப்போ பொங்கல்லாம் சாப்பிட்டா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.